வணக்கம். திராவிடர் கழகம், நாத்திக சம்மல்கள், இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும். நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. திராவிடர் கழகம் என்பது ஒரு சமூக இயக்கம். இப்ப நான் வந்து இன்னும் திராவிடர் கழகம் கிடையாது, ஆனால் இந்த கம்யூனல் ஜிஓ அப்படின்னு ஒரு புக்கு, அதை அந்த காலத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு மேட்டர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியார் வாழ்ந்த காலத்தில் அங்க வந்து பெரிய மருத்துவ விஞ்ஞான முன்னேற்றங்கள் கிடையாது, பல கேள்விகளுக்கு விடையில்லாம இருந்தது. அந்த காலத்திலேயே பெரியார் நாத்திகத்தை கையில் எடுத்து ஒர்க் அவுட் பண்றார். இந்த இஸ்லாமை பத்தி சொல்லும்போது, படிக்கும்போது எனக்கு தோன்றுவது உண்டு, முகமது நபி அவருடைய அந்த நேர்மை, உண்மை, அதுதான் அந்த இஸ்லாமுக்கு ஒரு பெரிய உரமாக இருந்திருக்கு. இப்ப அவருடைய கொள்கை எதுவானா இருக்கட்டும், அங்க வந்து அந்த கொள்கையை முன்னெடுக்கும் அந்த தனிநபர், அவருடைய அந்த டாக்டிக்ஸ் அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து ஒரு தடவை இமேஜின் பண்ணி பாருங்க, பெரியார் அவர் பின்னாடி 100 பேர் இருந்தாங்களா, 200 பேர் இருங்களா, அப்புறம் அவர் அடிங்கட உடைங்கிட அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும். அதே போல பெரியார் வந்து நம்பிக்கையாளர்களை எப்பவுமே வந்து கொச்சப்படுத்தி இருப்பாரு, கட்டுமையா விமர்சிச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்து தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவார். ஒரு கட்டத்துல அவரே கடுப்பாகி சொல்றாரு, என்ன உன்னுடைய சுயமரியாதையை பாதிக்காத வகையில் நீ போய் ஒரு சாமியை கும்பிட முடிஞ்சா போய் கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அதாங்க பாயிண்ட். அந்த காலத்துல, அதாவது இந்த பிளாக் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த காலத்துல, தமிழ் ஓவியா அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கும். அந்தம்மா வந்து பெரியார் காலத்துல இருந்து, பெரியாரும் நக்கல் அடிச்சிருக்காரு, அண்ணாவும் நக்கல் அடிச்சிருக்காரு. ஏன் நம்ம கலைஞர் கூட கேட்கலையா, ராம எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா பாயிண்ட்டு, இது 2018 ஒரு பாசிச அரசு சென்டர்ல இருக்கு. உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த அடிமை கும்பல், இப்ப இவனுங்களை வந்து பெருக்கி தள்ளணும், வந்து ஊர் கூடி இழுத்தாதான் தேர் நகரம். இப்ப யாரோ தான் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னையா தமிழ்நாட்டுல வந்து பெரிய பொட்டு வச்சிருக்கான், சபரிமலைக்கு மாலை போடுறான், காவடி எடுக்கிறான், பெரிய அரசியல் அடிச்ச ஒன்னும் ஆகாது அப்படின்னு இறங்கினாங்க. என்னாச்சு, டாரா கிழிஞ்சிருச்சு. அதான் இந்த தமிழ் மண்ணின் ஒரு வித்தியாசம். இப்ப வந்து நான் இங்க தமிழ்ல போடக்கூடிய இந்த பதிவுகள், இதை வந்து தெலுங்குல போட்டா டாரா கிழிஞ்சிடும். ஏன்னா அவங்கெல்லாம் பாவம் ஒரு 25 வருஷம் பின்னால இருக்காங்க. வந்துருவோம், நாங்களாம் வந்துருவோம், அது வேற கதை. என்ன மாதிரி ஆளெல்லாம் இருக்கேன்ல, ரெண்டு மொழியும் தெரிஞ்சவன் இருக்கட்டா. இப்ப
நான் சொல்ற மேட்டர் ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பையன் ஸ்கூலுக்கு வந்ததான் அவன் வந்து ஆராய்ச்சி கட்டுரையே படி அப்படின்னு சொல்லப்படாது, சொன்னால் அவன் வந்து பிச்சுக்கிட்டு ஓடி போயிடான். இப்போ நாங்கள்லாம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, மேரி டீச்சர்னு. இந்த ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஏறக்குறைய நடனமே ஆடுவாங்க. அதே போல் மதியம் சாப்பிட்டு முடிச்சதான் தூக்க வச்சுருவாங்க, ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ. அப்படி கொள்கை இலக்கு அது வேற, இலக்கை நோக்கிய பயணம். அந்த பயணத்தை வந்து பகுதிகளாக பிரிச்சுக்கணும், உக்காந்துதான் படுக்கணும்பாங்க அந்த மாதிரி. இப்போ நான் என்ன சொல்றேன், முதல்ல மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம். இப்போ நான் வந்து பெரிய விஞ்ஞானி வித்வான் மாதிரி பேசுகிறேன், எனக்கே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஜோசிய நம்பிக்கை இருக்குது, இந்த இது என்ன கர்மம் இன்கார்னேஷன் அதெல்லாம் நம்புகிறேன் இருக்கட்டான். நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய மதமோ சம்பிரதாயமோ நம்பிக்கைகளோ வெங்காயமோ எதுவாச்சும் இருக்கட்டேன், அது மனிதத்தோடு ஹியூமனிட்டி மனிதத்தோடு முரண்படாத வரை, சமூகத்தை பின்னோக்கி இழுக்காத வரை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு சாவு அப்படின்னு விட்டுறணும். மூட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளை டார்கெட் பண்ணணும் முதல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆளுங்க வந்து என்னன்னா தேவை இருக்கோ இல்லையோ சும்மாவே வந்து ராமாயணத்தை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சறது, மகாபாரதத்தை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சறது. இது வந்து என்னடான்னா இந்த பார்டர் கேஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து தேறிட்டேன், அது வேற கதை. வந்து ஓஷோ ஓஷோனுடைய நூல் மொதல் புஸ்தகம் எடுத்து நாலு பக்கம் படிக்க முடியல, ஐயோ ஐயோ இவன் அபிஷ்டு அப்படின்னா தோணுச்சு, தூக்கி போட்டேன். அது அந்த ஒவ்வாமை இருக்கும், அந்த மைண்ட் பிளாக்ங்கிறது இருக்கும். இப்ப முக்கியமாக இந்த இந்து மதம், இந்த இந்து மதத்தை பற்றி அதற்குண்டான பின்புலங்கள், அதாவது அப்படி ஒரு மதமே இருந்ததில்லை, பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த அது என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்புல எவன்லாம் முஸ்லீம் இல்லையோ எவன்லாம் கிறிஸ்தவன் இல்லையோ அவன்லாம் இந்துன்னு வச்சுட்டான். இந்த பின்னணி தகவல்களை சொல்லலாம். அதே போல வந்து சண்மதங்கள் அப்படின்னு சொல்லுவான், என்னென்னமோ வந்து காணபத்தியம் சாத்தியம் அது இது இந்த மாதிரி பின்னணிகளை சொல்லலாம். அதே போல இந்த கதைகள், புராணமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இதில் உள்ள கதைகள் இதனுடைய பின்னணி, அதாவது ஹியூமன் மைண்டில் ரெண்டு டிவிஷன் இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு. அந்த காலத்தில் வந்து ஜனங்கள் ரொம்ப அப்பாவியாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உதகாத மேட்ரை சொல்கிறதா இருந்தாலும் ஒரு கதையை சொல்லி சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ தான் வந்து மக்களெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் பேஸ்டாக யோசிக்கிறாங்க, கல்வி வளர்ச்சி வந்திருக்கு, இதனால் வந்து நாம் தியரியை சொல்கிறோம், டைரெக்டாக சொல்கிறோம், உண்மைகளை சொல்கிறோம் அப்படின்னு அந்த பின்னணியை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சந்திரனுக்கு 27 பஞ்சாதிம்பா, அது என்னடா 27 நட்சத்திர மண்டலம், அதில் ஒரு பஞ்சாதின்னா தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். அது வந்து ரோகிணி நட்சத்திரம். அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஜாஜ்வல்யமாக பிரகாசிப்பார், இப்படி சொல்லலாம். அது வேற கதை. இப்போ இந்த பார்டர் கேஸு, அதாவது அவனுக்கு கேள்விகள் இருக்கும், இந்த மத நடவடிக்கைகள் சம்பிரதாயங்கள் இது மேலே கேள்விகள் இருக்கும், இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு இன்ஹியூமனாக இருக்குது, ஏன் இது வந்து மனுஷனை பிரித்து பார்க்குது, இப்படி சில கேள்விகள் இருக்கும். நாம் வந்து எடுத்ததுமே காட்டடி அடித்தோம் வைங்க, அவன் ஓடி போயிடும். இது ஒரு வேண்டுகோள் தான்.
அது கூட வந்து என்னடான்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்ப நான் வந்து இந்த திராவிடர் கழகம் ஈரமணியாருக்கு ஒரு யோசனை கூட சொல்றது, அதாவது பர்சனலா கிடையாது, ஸ்டேட்டஸ்ல போடுவேன், நீங்க கருப்பு சட்டை போட்டு நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, சொல்லிக்கங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ இதுல வந்து நான் என்ன சொல்றேன், முதல்ல வந்து ஒரு ஆஷ் கலர் யூனிஃபார்ம், ஆஷ் கலர் ஷர்ட்டு, அதாவது நீ கடவுளை ஏற்றுக்கோ, ஜோசியத்தை நம்பிக்கை, பிறவிகளையும் நம்பிக்கை, அது வேற கதை. ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்படி ஒரு குரூப்பை தயார் பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த ஆஷ் கலர் ஷர்ட்டை கொடுப்போம். அதுக்கப்புறம் அவனா முன்னேறி வந்தா ஓகே, இல்லை அங்கேயே நின்றுட்டாலும் ஓகே. மொத்தத்துல வந்து இந்த இன்ஹியூமன் பிராக்டிசஸ், அது வந்து சதியா இருக்கட்டும், இதுவே பெண்ணுக்கு மொட்டை போடுறதா இருக்கட்டும், பெண் அடிமையா இருக்கட்டும், இல்லை இந்த வர்ணாசிரமம் பிராமணியமா இருக்கட்டும், இதை பற்றி எல்லாம் அவனுக்கு விழிப்பை ஊட்டுவோம். ஒரு ஜோக்கு சினிமாவில் வரக்கூடிய ஒரு காமெடி, அதுக்கு சிரிக்கிறதா வேணாமா, அதுக்கே வந்து நமக்கு பல விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு படம் பார்த்திபனும் முரளியும் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணுவாங்க, அது சீடாச்சுதான். உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி முரளி முரளி ஊருக்கு பார்த்திபன் போவாங்க. பார்த்திபன் போகக்கூடிய ஊர்ல வந்து வடிவேல் இருப்பார். அவர் வந்து துபாய்க்கு போய் வந்ததா சொல்லுவார். பார்த்திபனை போட்டு குடையவர், நீ எங்க இருக்க, என்ன வேலை செய்த, அது எதுன்னு. அவர் ஏதோ துபாய் குறுக்கு சேர்ந்து துபாய் மெயின் ரோடுன்னு டகுல் விடுவார். ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு, நீ துபாயில என்ன பண்ணிட்டு இருந்த, உன் மூஞ்ச பார்த்தா கக்குஸ் தழுவுற மாதிரி தாங்க இது, கக்குஸ் தானே கழுவிட்டு இருந்த அப்படின்னு கேட்பார். அது வந்து காமெடியான், அது காமெடி. அதுக்கு இந்த அருந்ததிய சகோதரர்களே சிரிச்சு மகிழ்ந்திருப்பாங்க. அந்த நுண் அரசியல், அதை வந்து நாம இது பண்ணி எஜுகேட் பண்ணலாம், அது ஒரு பக்கம். இதுதான் வந்து பாசிச பாஜக அரசை வீழ்த்த எல்லா பயனும் ஒன்று சேரணும், ஒன்று சேர வேண்டிய காலகட்டம். இப்ப அவனை பாருங்க, இப்ப அந்த பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து அந்த 3% நலனை பாதுகாக்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி ஆட்சி. ஆனால் அவனுங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களிலேயே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைடு, காஸ்ட் ப்ரைடை கொடுக்குறான். அவன் எங்களை வந்து பட்டியல்ல இருந்து வெளியே அனுப்புன்னு கேட்கறான். யோசனை பண்ணி பாருங்க. அதே போல் எதிரியை ஜெயிக்கணும்னா எதிரியை காப்பி அடிக்கணும். அவனுடைய கேடு கெட்ட டார்கெட்டு அது வேற கர்மமா இருக்கட்டும், நம்முடைய இலக்கு உத்தமமானதாக இருக்கட்டும். ஆனால் வியூகங்கள், இந்த வியூகங்களை வந்து நாம எதிரிகிட்ட இருந்து காப்பி அடிக்கிறதுல தப்பே கிடையாது. அதே போல அதாவது அந்த காவி கும்பல் நம்ப வைக்குதுங்க. இப்ப ஓஷோ ஒரு கதை சொல்லுவாரு, ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருப்பான், அவனுக்கு வந்து இந்த ஆடுகள் எல்லாம் வந்து மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம், இது வந்து அப்பப்ப சேல்ஸுக்கு போகும்ல, ஞாயிற்றுக்கிழமைன்னா வந்து 4 பார்சல் போகும், இந்த 4 வண்டியில ஏற்றும் போது மிச்சம் இருக்கிற ஆடெல்லாம் டென்ஷன் ஆயிரும். அதனால அவன் என்ன பண்றான், அந்த ஆடுகளுக்கு போய் ஹிப்னடைஸ் பண்றான். நீ ஆடே கிடையாது நீ சிங்கம், ஒரு ஆட்டுக்கு, இன்னொரு ஆட்டுக்கு நீ ஆடே கிடையாது நீ புலி. அதை போல அவன் என்ன பண்றான்னா மெஸ்மரைஸ் பண்றான் இந்து. அப்புறம் அந்த இந்துவை வந்து 2 பிரிக்கிறான், இந்துத்வா இந்து. அதுக்கப்புறம் இந்த இந்துத்வா வெறி கொண்டு அலையுது பாருங்க ஒரு கும்பல், அந்த பக்கி அப்புறம் சங்கர மடத்துக்கு போனா இப்படிதான் நிக்கணும், அது வேற கதை. நாம் பாக்குறோம்
யாரு அர்ஜுன் சம்பத். அவர் இப்படி நிக்கிறாரு, சங்கராச்சாரியாரு இப்படி போடுறாரு. நான் வந்து அவன் வந்து ஏமாத்துறான், அவன் ஏமாத்துறான்னா ஏமாத்த தேவையில்லை. சரிப்பா, உன் நம்பிக்கை நீ வச்சுக்கோ, உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுரு, இப்படி போவோம் ஒண்ணு. அடுத்தது வந்து என்னடான்னா, இந்த தலித்திய தோழர்கள் இப்ப பெரியாரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஹியூமனிஸ்ட், ஒரு மனிதாபிமானி. மனிதர்கள் வந்து சுயமரியாதையோடு, பகுத்தறிவோடு ஒரு பெட்டர் லைஃபை லீட் பண்ணும், அதான் அவருடைய டார்கெட்டு. இதுக்கு தடையா இருந்தது வந்து வர்ணாசிரமம். வர்ணாசிரமத்துக்கு மூலம் வேதம், வேதத்துக்கு மூலம் கடவுள். அதனால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆணி வேத பிடிச்சி அசைக்க ஆரம்பிச்சார். அதான் பெரியாருடைய யூகம். இப்ப வந்து பெரியாருங்கிறவர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி, இப்படி வச்சுக்கோ, பெரியார் எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அவர் சிகிச்சை கொடுக்கணும். இப்போ அம்பேத்கர்ன்னு பாருங்க, அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். இவன் என்ன பண்றான்னா, இந்த சகோதர யுத்தம் அப்படின்னு சொல்லுவார் கலைஞர். அந்த மாதிரி நாம வந்து சகோதர யுத்தத்துக்குள்ள இறங்கப்படாது. இப்ப வந்து இந்த தலித்திய தோழர்கள் அப்படின்னு சொன்ன, அதை பிரிச்சும் பார்க்கலாம், தோழர்கள். இந்த கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு எல்லாம் பார்த்தோம்னா வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் அவங்களது. அதாவது வந்து இப்போ நம்ம ஆளுங்க வந்து காப்பி அடிக்கிறான், கொரியா படத்தை காப்பி அடிக்கிறான், இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிக்கிறான், ஆனால் வந்து நேட்டிவிட்டியை கொடுத்துருவான். இவங்க கம்யூனிஸ்டுங்க வந்து பண்ண தப்பு என்னடான்னா, அந்த வர்க்கபேதம் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் வந்து என்னடா சிக்கல், வர்க்கபேதத்தை விட வர்ணபேதம் தான் ரொம்ப பவர்ஃபுல். அதை அவங்க இன்னும் இது வரைக்கும் வந்து புரிஞ்சுக்கிட்டதா இல்லை ஒன்று. அடுத்தது அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தா எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக் தான். ஒரு பரந்த பார்வை இல்லாமல் இப்போ வந்து இந்த மன்மோகன் சிங்கு ஏதோ அனாயுத ஒப்பந்தம் போடுறாரு, உடனே இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்க பிடிச்சது சனி. அதே போல எந்த நடிகன் ஆட்சி ஆரம்பிச்சாலும் சரி, எந்த நடிகன் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, அது என்டிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து உடனே அவன் முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க. இது வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்ங்கிறது வந்து எல்லா கட்சிக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. இப்ப அதுக்காக வந்து அவங்கெல்லாம் உத்தமர்கள், அவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்ன்னு நான் சொல்ல வரல. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து நாடு பற்றி எரியுது, இதை அணைக்கணும். அணைக்கணும்னா இதுக்கு வந்து நாத்திகர்களிலிருந்து எல்லா மக்களும் ஓர் அணியில திரண்டு நிற்க வேண்டிய காலம். இந்த காலகட்டத்தில் வந்து உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. தப்பு எங்க நடந்துச்சு தெரிஞ்சுக்குவோம், அந்த தப்பு மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்குவோம். அதான் இங்கே பாயிண்ட்டு சொல்ல. ரொம்ப நாளாக இது வந்து உறுத்திக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு சொல்லிட்டேன், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.